மக்களுக்கான 200 மில்லியன் யூரோவை வழங்கிய நபர். ஆச்சரியத்தில் மக்கள். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் தனக்கு கிடைத்த 200 மில்லியன் யூரோக்களின் பெரும் பகுதியை நன்கொடையாக வழங்கிய சம்பவம் பொதுமக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020 டிசம்பர் மாதம் பிரெஞ்சு பிரஜை ஒருவர் யூரோ மில்லியன்ஸ் அதிர்ஷ்டத்தில் 200 மில்லியன் யூரோக்களை வென்றிருந்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் அவர் வென்ற அந்த படத்தில் கிட்டத்தட்ட அனைத்தையுமே அவர் தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். அவர் இந்த பெருந்தொகை பணத்தை வென்றதும் அவரை பல நிறுவனங்கள் அணுகி பணத்தை தங்கள் நிறுவனங்களில் முதலிடும்படி அவரை கோரியுள்ளனர். ஆனால் அவர் தமக்கு அதில் எல்லாம் ஈடுபாடு இல்லை என தெரிவித்து ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புவதாக தெரிவித்து பணத்தை நன்கொடையளித்ததாக தெரிவித்தார். அதிவிலை குறித்த நபர் தனது சொந்த தேவைக்காக தனது நீண்ட நாள் கனவாக இருந்த கனரக வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளதாகவும் தாம் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். யூரோமில்லியன்ஸ் வெற்றியாளர் பெற்ற பரிசு பிரான்சின் 2வது மிகப்பெரிய தொகை என யூரோமில்லியன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வெற்றியாளருக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுவதில் தீவிர ஆர்வம் உள்ளதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதற்கான பணிகளில் தான் ஈடுபட உள்ளதாகவும் முதல் கட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் இந்த பணத்தின் ஒரு பகுதிகளை அவர் வழங்கிய தொண்டு நிறுவனம் பயன்படுத்தும் என தான் எதிர்பார்ப்பதாக அந்த நபர் குறிப்பிட்டார். மேலும் தனக்கு கிடைக்கும் பணத்தை எல்லாம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு கொடுப்பதற்கே எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.